ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் கேன் யூ சே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வேர்ல்ட் மேப் டேபிள் ஓகே ரைட் எஸ் டேபிள் வேற என்ன மாதிரி கை தூக்கி வச்சிருக்காங்க டீச்சர் கேக்குறாங்க எழுதுறாங்க அப்படின்னு இருக்கும் ரைட் ஓகே தேங்க் யூ இப்போ அடுத்தது கேன் யூ நேம் திஸ் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாமா என்ன டைட்டில் கொடுப்பீங்க இந்த பிக்சருக்கு இமேஜினேஷன் ஓகே இமேஜினேஷன் ரைட் நைஸ் வேர்ட் வேற என்ன சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா சோ ரெண்டு கான்வர்சேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த பிக்சர்ஸ்ல வந்து இந்த மாதிரி போட்டு மேல கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க ரைட் சோ இதுக்கு டைட்டில் கொடுக்கறதா இருந்தா இமேஜினேஷன் கொடுப்பீங்களா வேற என்ன கொடுப்பீங்க இந்த பிக்சருக்கு டைட்டில் எஸ் எனிமோ என்ன டைட்டில் கொடுக்கலாம் அந்த பிக்சருக்கு திங்கிங் ஓகே திங்கிங் எஸ் சன கார்ட்டூன்ல பார்த்தா நிறைய பிக்சர்ஸ் போட்டு ரெண்டு கான்வர்சேஷனுக்கு அதுக்குள்ள எழுதி இருப்பாங்க இல்லையா ஐ திங்க் டயலாக் dialogues okay Chatting. right imagination yes okay so id ellaum edukulla varuna can go with communication nu solla right so communication appna it shares ellame sendu varadhu communication right so inge dhaan kuduthirken what is communication abindrathu communication is an art of transmitting idea so it is an art kandipa communicate pandrathu or art nu solla nariye per nariye vishayangal pesuvom ana edhu avanga edhu ungalku reach aayirka appdin keta kandipa irukadhu ஆனா சில பேர் சின்ன வார்த்தை சொல்லுவோம் டக்குன்னு கம்யூனிகேட் ஆயிடும் ரைட் ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியா த்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்ககிட்ட போகும் ரைட் கம்யூனிகேஷன் இஸ் அ மீனிங் ஃபுல் இன்டராக்ஷன் அமங் ஹியூமன் பீயிங்ஸ் ரைட் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கோ வித் வாட் இஸ் கம்யூனிகேஷன் ஜஸ்ட் இந்த பிக்சர் வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு டிஸ்கஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட்வைஸ் டீம் ஒர்க் எல்லாமே சேர்ந்து தான் யூ கேன் கோ வித் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம் ரைட் ஸோ இட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அதை நீங்க ரிசீவ் பண்றீங்க நீங்க எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றேன் நெக்ஸ்ட் இது வந்து கம்யூனிகேஷனோட இட்ஸ் அ டூ வே ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் இட்ஸ் ஒன் வே ப்ராசஸ் கிடையாது இட்ஸ் அ டூ வே ப்ராசஸ் அதுவும் என்ன அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட் விதவுட் ஃபீட்பேக் ஃபீட்பேக் இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன் கண்டிப்பாக என்ன செய்யாது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது ஸோ இட் இஸ் ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் அ லாட்டன் வேர்ட் கம்யூனிஸ் விச் மீன் காமன் ரைட் எல் ரிச்சர்ட் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீனிங் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ அ காமன் சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் த்ரூ அ காமன் சிஸ்டம் ஆஃப் சிம்பிளில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க யாருன்னா எல்ஏ ரிச்சர்ட் ரைட் நெக்ஸ்ட் தான் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம்னா நிறைய மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் முன்னாடினா அந்த பிக்சர்லயே பார்த்தோம்னா புறா விடு விடு தொகுது அப்படின்னு சொல்றோம் பிஜின்ஸ் மூலியமா பேர்ட்ஸ் மூலியமா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாராவது கிரீட்டிங் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்ல பட் அடுத்த வர என் பொண்ணுட்டெல்லாம் கிரீட்டிங் கார்டு என்னன்னு கேட்டா தெரியாது பாத்துருக்கீங்களான்னு கேட்டா அது எங்க கிடைக்கும் இப்ப எனக்கு தெரியல அதை சர்ச் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் வேற என்னெல்லாம் ஓல்டன் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நீங்க சொல்லுவீங்க லெட்டர்ஸ் வந்து பேர்ட்ஸ் மூலியமா அனுப்பணும் கிரீட்டிங் கார்ட்ஸ் வேற டெலிகிராம் ஞாபகம் இருக்கா யாருக்கும் அந்த மீன்ஸ் ஆஃப் டெலிகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷார்ட்கட் ரொம்ப இது நேர்லயே பாத்துக்கலாம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நேர்ல பாத்துக்கலாம் ஸோ இமெயில்ஸ் இருக்கு எஸ்எம்எஸ் கால்ஸ் அண்ட் எம்எம்எஸ் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட்
சோ என்னோட லைஃப்ல நான் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய பாத்துருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுல அவங்க கிட்ட போன் வரதுக்கு போனை கையில வச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பேன். 14 டேஸ் ஆகும் சரி. இப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறி மாறி இப்போ நினைச்ச உடனே கால் பண்ணி வீடியோ கால ரெண்டு பேரும் பாத்துக்கிற அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. So this is a means of communications னு சொல்றாங்க, ரைட்? So next one, it is a goals of communication. இது நான் என்ன சொல்றோம் அப்படின்னா goals of communication னு சொல்றோம். So improve recipient's level of understanding. அவங்களோட level of understanding improve பண்ண உதவுது. Elicits receiver's response. Receiver என்ன respond பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. Create good relationship. We create a good relationship. Communication கண்டிப்பா ஒரு நல்ல relationship தான் கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும், ரைட்? So create organizational goodwills. நல்ல ஒரு goodwills கொண்டு வரது இதுதான் மெயின் கோல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நாலு கோல்ஸ் கொண்டு சொல்றாங்க, ரைட்? ஸோ ரிசர்வன்ஸோட ரெஸ்பான்ஸ் எடுக்கணும், நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப், அண்ட் யூ கிரியேட் அ குட் ஆர்கனைசேஷனல் வில் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் த எசன்ஸ். எசன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் பர்சனல் ப்ராசஸ். ஸோ அக்கரன்ஸ் பிட்வீன் டூ பீப்புள் இன்வால்வ்ஸ் சேஞ்சஸ் இன் பிஹேவியர். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஷுட் பிரிங் பிஹேவியரல் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ். அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். Expression of thoughts and feelings through words and behaviors, and it is a social and emotional behavior. Kandipa idu vandu or social and emotional behavior ah irukku, right? So namme communication romba mukkiyamaana vishayama irukum. And they say about c's or 7 c's solranga in the 6 c's sorry 7 c's of communication romba mukkiyam appdin solranga. Enna na appdina it is a completeness. The communication should be a completeness ah irukum. It should be a conscience. Conscience kulla irukkanum, consciousness oda seithu irukkanum. It should be a consideration, clarity irukkanum, and correctness irukkanum, and courtesy kandipa irukkanum. Nammaloada adla we have a courtesy irukkanum solli solranga, right? So in the C's irundha nammaloada communication better ah irukum nenikiranga, right? Idhula idhu oru chinna oru game. Ivlo nera ketittom na pesnadha ipo oru word power mari. Can you name some words containing double O's? ரெண்டு ஓஸ் இருக்கா மாதிரி நிறைய வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ண முடியுமா உங்களால? சே சம் வேர்ட்ஸ். மூன் ஹோல்ஸ் கோஸ் லுக் ஓகே லுக் ஓகே குக் ஆ எஸ் ஜூம் ஜூம் யா வெரி குட் ஆ டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஜூம் ஜூம் ஓகே லுக் மூன் 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 ஓகே குட் okay right good okay then what about in the double O's vandru what about the 13 letters o words containing o double O's 13 letter words containing double O's konja words konja perusa yosikalama enna la varum yosiki vikira no communication ஓ த வோஸ் வந்து ரெண்டும் சேர்ந்து வரும் சேர்ந்து வரணும் தனித்தனியா இல்ல ஓகே ஓகே ரைட் சோ இது வந்து நிறைய வேர்ட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க நிறைய ஒரு ஜூம் மோத கொண்டு வந்துச்சு ஓகே ரைட் திஸ் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டூட் ஸ்மூத்தனிங் 11 லெட்டர் வருது எங்க சார் இதுக்கு எந்த லெவல்ல ஸ்மூத்தனிங் 11 லெட்டர் வருது 13 letters okay sir misunderstood school teacher uncooperative uncoordinated adha chilla ing apra an indha madri seith eludhinga the words oda seith you get 13 letters 13 letters in a word with double o's sariya thittadinga thoothukudi madam thoothukudi தூத்துக்குடி ஓகே சார் ஓகே ரைட் சார் அடுத்த சேர்த்துக்கிறேன் சார் தேங்க்யூ ஓகே ரைட்
சோ அடுத்து நம்ம திருப்பி பேக் டு இதுக்குள்ள வருவோம் எஸ் இது வந்து வாட் ஆர் தி மோஸ்ட் காமன் வேஸ் வி கம்யூனிகேட் இதா மோஸ்ட் காமன் வேஸ் வி கம்யூனிகேட் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ரிட்டன் வேர்ட்ஸ் விஷுவல் இமேஜஸ் அண்ட் பாடி லாங்குவேஜஸ் பாடி லாங்குவேஜ் பத்தி நான் ரொம்ப பேசல ஏன்னா தவஷ்பா மேடம் எடுக்கிறனால நான் அதை கொண்டு வரல இதுக்குள்ள ரைட் தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் சொல்லுவோம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ரைட் ஸோ இதை ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அதைத்தான் சேனல்ஸ் அதை நம்ம வேர்பல் அண்ட் நான் வேர்பல் எடுத்துக்கிறோம் அந்த வேர்பல் வந்து ஓரல் அண்ட் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் ரைட் அதே மாதிரி பேஸ்ட் ஆன் ஸ்டைல்ஸ் அண்ட் பர்பஸ் அப்படின்றப்போ இட்ஸ் அ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எடுத்துக்கிறோம் Like based on the style and purpose அப்படின்றப்போ when you go communicate with others outside those classrooms la officials are பேசும்போது இது எல்லாத்தையுமே நம்ம formal and informal அப்படின்னு அதுக்கு கீழே கொண்டு வரோம் right so these are the types of communication non-verbal and verbal verbal வந்து both oral and written and அடுத்தது formal and informal பிரிக்கிறோம் right yes so அடுத்தது வந்து what types of communication in the classroom in the pictures la என்ன type of communications la நீங்க பாக்குறீங்க Can anyone say what types of communications are there? மேற்கனவே அங்க பார்த்தோம் formal இருக்கு informal verbal non verbal இருக்கு right so இங்க என்னலாம் இருக்கு yes anyone என்ன types of communicationsலாம் இருக்கு class teacher ஒண்ணு அவங்க பாட்டு class எடுத்துட்டு இருக்காங்க right பின்னாடி students என்ன பண்றாங்க So they are enjoying. So verbal irukum, non-verbal irukum. So teacher formula, classroom eduthukonga. So paathina, the classroom is a cluster of all types of communications. Ulla irukra maathiri, right? Okay, right. So next one is, what makes a good communicator? Yeah, either or good communicator aagradhukku enna na vishayangal theva appdin paathina. First, an active listener. So a listener should be very active. ஆக்டிவா இருக்கணும் கேட்கறவங்க நல்லா ஆக்டிவா இருந்தா தான் நம்ம கம்யூனிகேஷன் வெல்லா இருக்கும்னு சொல்ல முடியும் நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அன் எஃபெக்டிவ் பிரசன்டரா இருக்கணும் நெக்ஸ்ட் அ குயிக் திங்கர் திங்கரா இருக்கணும் ஸோ பேசும்போது பதில் கொடுக்கும்போது டக்குன்னு ஹி ஷுட் பி அ குட் திங்கர் அண்ட் அ வின் நெகோஷியேட்டர் ஸோ என்ன சொன்னாலும் அதுக்கான பேசுறதுக்கான அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லணும் ரைட் So these are the process. இப்போ அந்த process of communications குள்ள தான் போக போறோம். அந்த process of communications வந்து 6 points இருக்கு. அந்த 6 points என்னெல்லாம் அப்படின்றத இங்க பார்க்கலாம். Right it is in conception இருக்கணும். So encoding, the channel selection, decoding and interruption and next one is your feedback. So இதெல்லாம் தான் இருக்கணும். So இத வந்து இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். So இது என்ன அப்படினா ஒரு sender இருக்கணும் and there should be a receiver. And message நீங்க அனுப்புறீங்க அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியுது தெர் ஷுட் பி அ ஃபீட்பேக் கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் இருந்தா மட்டும்தான் இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ப்ராசஸ் இதுதான் நம்ம என்ன நம்ம சோர்ஸ் சொல்லியிருக்கோம் 6 எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் அந்த 6 எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறது சோர்ஸ் ஸோ சோர்ஸ் இங்கே அப்படி என்ன சொல்றோம் அப்படின்னா வை டு கம்யூனிகேட் எதுக்காக கம்யூனிகேட் பண்ண போறோம் வாட் வை வாட் ஸோ என்னக்காக நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோமோ அதுதான் நம்ம சோர்ஸா எடுத்திருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் ஸோ எதுக்காக அந்த கம்யூனிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த அக்யூரசி நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல போறோம் அப்படின்றதான் அது சோர்ஸா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன் என்கோடிங் என்கோடிங் நீங்க என்ன மீன் பண்ணணும்னா ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் த இன்ஃபர்மேஷன் வாட் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறதா இட்ஸ் அன் என்கோடிங் அது அவைலபிள் என்னன்னா எபிலிட்டி ஆஃப் conversum information and the information நம்ம சொல்றது தான் என்ன சொல்றோம் அப்படினா it is encoding so receiver க்கு தெரியற மாதிரி அந்த மெஷின் அந்த விஷயத்தை சொல்றத we go with encoding அடுத்து அந்த encoding அந்த channel நம்ம எடுத்துக்கிறோம் அந்த next third one அந்த channel வந்து எது வேணாலும் இருக்கலாம் it can be a verbal communication channel or a written communication channel so verbal communication channel நான் express to my verbal it should be a face to face or on telephone video conference whatever it may be it is a verbal and next one you are going with a written communication it's a far better and the written avum irukalam the channel may be written or verbal ah irukalam next one so verbal edukaga nama eduthukrom and written so rendulayume inga strength and weakness irukku when you go with verbal communication adoda strength enna na we go with the body language paathavone namakku therinjirum enna scope ah pesranga illa pleasant ah irukangala appdin eduthukalam so weakness is not possible to give us உடனே நம்ம டைரக்டா அவங்களுக்கு எதுவும் பேச முடியாது ஸோ அதனால இது வேர்பல் கம்யூனிகேஷனோட வீக்னஸ்னு சொல்றோம் அண்ட் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ரூஃப் கண்டிப்பா ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்ட்ராங் ப்ரூஃபாகவும் இருக்கு
அதுக்கு ஒரு வேர்ட் வீக்னஸ் சொல்றோம் ரிட்டர்ன் வேர்ட்ஸ் டஸ் நாட் ஷோ அ பர்சன்ஸ் ஆக்சுவல் ஃபீலிங் கண்டிப்பா மனசுல என்ன வச்சுட்டு எழுதினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் அ வெர்பல் அண்ட் அ ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் வித் டீகோடிங் டீகோடிங்னா என்ன அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ் டீகோடிங்கா இருக்கணும் அப்படின்னா லிசனிங் ஆக்டிவ்லி கண்டிப்பா அந்த பர்சன் நல்லா லிசனிங் ஆக்டிவ்லியா இருக்கணும் So avoid confusing. So அந்த கன்ஃபியூஷியஸ்னஸ் இருக்காது நம்ம கேட்கற போது அந்த விஷயங்களை ஒரு கன்ஃபியூஸ்டு மேனரோட நம்ம கேட்க வேண்டாம் ஸோ அந்த அது டீகோடிங் பண்ணும்போது அந்த மெசேஜ் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் ரைட் தெரியல அப்படின்னா ஆஸ்க் குவெஸ்டன்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கிளாஸ் எடுக்கும் போதே நான் ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நான் டெலிவரி பண்றேன் நீங்க டீகோட் பண்ணும்போது யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் கிளாரிஃபை த டவுட் திருப்பி கேட்கறதா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா யூ ஆர் டீகோடிங் த மெசேஜ் விச் ஐ ஆம் சேயிங் டு யூ ரைட் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம அந்த ரிசீவர்னு பார்க்கணும் ஸோ அந்த ரிசீவர் நீங்க தான் இப்போ நீங்க ரிசீவ் பண்றீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேனோ அதை நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஸோ அடுத்தது இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம கான்டெக்ஸ்ட் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அந்த கான்டெக்ஸ்ட் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம் அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறலாம் அது ஃபார்மலாகவும் இருக்கலாம் இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதில் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெட்ல கோட் பண்ணியிருக்கதா இந்த சென்டர் needs to communicate the context to the receiver for better clarity in the communication process clarity romba mukkiyam appdi solranga right when you communicate and the matter neenga correct ah eduthu you have to go with a good clarity appdi solranga right so romba mukkiyamaana vishayam idha the feedback feedback romba mukkiyam so endha vishayam nadandhalum just we will get feedback varum so the feedback may be positive ah irukalam negative ah irukalam verbal and non verbal ah kuda irukalam so the feedback ah da nam ellarume romba edhirpaapom and the feedbacks ah it is nama modale paathom a good communication is complete with a good feedback appdina solla sari so idhu da and the process nama ivlo nera paathadha vishayangal da inge varu this is source ஒரு மெசேஜ் அனுப்புறோம் இட் இஸ் என்கோடிங் அடுத்தது அடுத்த மெசேஜ் சேனல் மூலியமா நம்ம அனுப்புறோம் You are getting or decode pandringa receiver and back in the form of a feedback hour so idu dhaan kaakudhu right so romba ketitom idu enna nu enak solla mudiyuma what do you see in this picture right so effective communications appdin solra right so listening yes right enna idhukku neenga solvinga romba nee communication la idha yosike venda just ivlo naal ketitom இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது நம்ம சொல்லுவோம் இல்லையா என்ன சொல்லுவோம் என்ன வச்சு கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் வாய்மையே மெய் ஓகே ரைட் ரைட் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் பேச தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவோம் ரைட் சோ நான் என்ன சொல்லுன்னா பாக்குறத பாருங்க கேக்குறத கேளுங்க பேசுறத மட்டும் பேசுங்க Just interpretation differs from person, person to person. Now, only go this chumba or ennoda communication la na idha solren. So, edha paakanumo adha paathukonga. Edha kekkanumo adha neenga kelunga. Edha pesanumo adha pesu. Idha edhukku na communicate pannana next one. So, non verbal communication speaks love. So, communication la romba mukkiyamaana vishayam enna na non verbal communication. So, ipa neenga idha paathale ungalukku nareya vishayangal puriyum. You can feel a different expression. சோகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் என்ஜாய் பண்றாங்க டல்லா இருக்கலாம் சம் டிஃபரன்ஸ் ரைட் சோ இது என்ன சொல்லுன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்பீக்ஸ் அ லாட் அ லவ் நிறைய பேசுற விஷயம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் ரைட் சோ இதான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட்ஸ் இருக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஜெஸ்டர் போஸ்டர் பாடி ஓரியன்டேஷன் proximity paralinguistic and humor so ellame or paralinguistic na the body oda language ellame var so idu da six ways of using non verbal communication teacher ku non verbal communication romba mukkiyama irukku right so next inge na a part of good communication or communication oda part eppadi irukano appadina listening to understand first you listen to understand next understand before speaking பேசுறதுக்கு முன்ன கூட்டி புரிஞ்சு பேசுங்க அதுக்கப்புறம் ஸ்பீக் டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக் அண்டர்ஸ்டாண்டிங் பிஃபோர் ப்ரொசீடிங் ஸோ புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு தென் ரிப்பீட் ஸோ திஸ் இஸ் அ குட் பார்ட் ஆஃப் அ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ அடுத்தது இதை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டங் ட்விஸ்டர் ரைட் யார் எனக்காக ரீட் பண்ண போறீங்க எல்லாரும் தூங்கிடக்கூடாது இல்லையா கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் வேணும் இல்லையா So, who will read for me?
Yeah, hi ma'am. Okay, Priyanka, yes, you can. Mr. Tongue Twister tried to train his tongue to twist and turn and twit and twat to learn that letter T. Okay, right. Very good. Thank you. இது கொஞ்சம் ஃபாஸ்டா பேச முடியுமா? Little bit faster. Mr. Tongue Twister tried to train his tongue to twist and turn and twit and twat to learn the letter T. Okay, Mr. Tongue Twister tried to train his tongue to twist and turn and twit and twat to train the letter T. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? எஸ் பிரியங்கா தவிர வேற யாராவது கொஞ்சம் ஃபாஸ்டா, சின்ன வேர்ட்ஸ் தான் மேம். நான் ஓகே ரைட் யுவர் ஆனி. A feel, a feel, a funny feel, a funny feel I feel. If you feel the feel I will, I feel a funny feel you feel. Okay, and the feel, feel brother, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாம கொஞ்சம் glide பண்ணிட்டு போங்க ஃபாஸ்டா. I feel a good effort, a funny feel, I feel, if you feel the feel, I feel, a funny feel, you feel. இது யாருமா? சண்முகப்பியா. I feel, வேண்டா, I feel a feel, a funny feel, அப்படி போங்க. I feel a feel, a funny feel. I feel a funny feel, a funny feel, I feel, if you feel. Okay, yes, go on. கொஞ்சம் அனு நான் ட்ரை பண்ணலாமா? ஆ வித் ப்ளஷர் கண்டிப்பா. ஐ ஃபீல் எ ஃபீல் எ ஃபன்னி ஃபீல் எ ஃபன்னி ஃபீல் ஐ ஃபீல் இஃப் யூ ஃபீல் தி ஃபீல் ஐ ஃபீல் எ ஃபன்னி ஃபீல் யூ ஃபீல். ஓகே ரைட் தேங்க் யூ ரைட். எஸ் ஓகே ரைட். சோ நீங்க ஃபாஸ்டா போனும், தி வேர்ட் ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் ரைட். யார் வேற சார்? சரி நான் ஸ்லைட் போட்டா இல்ல வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? ஓகே ரைட் எஸ் சோ ரைட் போதும். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேர்ட் கேம் மாதிரி பின்னாடி இடையில இருக்கு, we will try right. சோ டைம் பாத்துக்கிறேன் நானு. ஓகே ரைட் எஸ் திஸ் இஸ் அ பேட்டர்ன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சோ நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. திஸ் வில் கோ ஓவர் தி ஃபார்மல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன். சோ ஃபார்மல் அப்படினா இட்ஸ் an official channel மூலமா ஃபார்மலா பேசுறது தான் அந்த ஃபார்மல் சொல்றோம். இந்த ஃபார்மல் இஸ் டிவைட் இன் அடுத்தது என்ன சொல்லுன்னா வெர்டிகல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த வெர்டிகல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னன்னா இட்ஸ் டாப் டிசிஷன் மேக்கர் டு ஆல் லெவல்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தெம். ஸோ வெர்டிகல் எப்படி இருக்கும்? அந்த வெர்டிகல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும் ரைட். ஸோ இந்த வெர்டிகல் வந்து டிசிஷன் மேக்கிங். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எடுக்கிறது வெர்டிகல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்றோம். ஸோ அதை ரெண்டா எடுத்துப்போம். ஒன்னு டவுன்வேர்ட் vertical communication and upward vertical communication nu solrom. So downward vertical communication it flows from superior to the subordinate. So superior la the subordinate ku keela kudukiradhu. So the command kudukrom illaya, it is a downward vertical communication solrom. Upward na from the subordinate to the superior kudukiradha vandha nama upward vertical communication appdinu solrom sariya. So idu formal system of communication ona vertical system of communication we are dividing into downward vertical communication and upward vertical communication right. So next அடுத்து இன்னொரு என்ன சொல்றோம்னா it is a horizontal system of communication. So horizontal lateral level of system, the same level இருக்குறத நம்ம horizontal system of communication னு சொல்றோம். So that happens between the people work at the same or similar
level in the organization. So similar level irupaangalaya ore status la irukra avangalukku nadala irukku communications nama horizontal system of communication nu solrom right. So adula 5 purposes irukku. Adu enna na 5 purpose appadina task oriented ah irukku, problem solving, sharing information that will enhance employees performance, adukapra conflict resolutions irukku, build a rapport among the employee, or rapport among idu pan பில் பண்ற மாதிரி இருக்கும். எதுனா இட் இஸ் கோவுட் ஹொரிசான்டல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் ரைட். எஸ். சோ அடுத்தது இன்னொன்னு